நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் தினமும் காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கிறதுக்கு நான் உங்க ஸ்வாதி தாரா முரளி. விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியின் 3 பகுதிகள் ஒன்று. முதல் பகுதி வள்ளுவன் வாக்கு, 2வது பகுதி இந்தியாவின் சிற்பி டாக்டர் அம்பேத்கர், 3வது பகுதி ஈவேராகிய நான். முதல் பகுதி வள்ளுவன் வாக்கில் திருக்குறளை பத்தி பார்க்க போறோம். திருக்குறளில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுலேயும் வந்து பிரம்மி பூட்டக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. திருக்குறளில் 2 முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். அது மட்டும் இல்லை, திருக்குறளில் 2 மரங்கள் தான் வந்து உபயோகப்படுத்தியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனை, மூங்கில். வள்ளுவன் வாக்கு பகுதியில் திருக்குறள், அதன் கருத்துக்கள், பொருள், பாடல்கள் இது உங்களுக்காக. வெளிச்சம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் வெளிச்சம் நிகழ்ச்சியில் வள்ளுவன் வாக்கு பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று 20வது அதிகாரத்தின் மொத்த குறள்களுக்கும் ஒரு பாடல் வடிவத்தில் இன்று படிக்கின்றோம். வெறுக்கும் சொற்களை பேசுபவன் பழிக்கப்படுவான் உலகத்தில், நட்பில் தீமை செய்வதினும் பண்பற்ற சொற்கள் கொடிதாகும், பயனற்ற பேச்சை பேசுவோரை மக்கள் வெறுத்தே ஒதுக்கிடுவார், பயனில்லாத சொற்களையே பலரிடம் பேசி பழகுவது நல்ல குணங்களை நீக்கிவிடும், அறத்தின் வழிக்கும் பொருந்தாது, எப்படி சான்றோர் பேசினாலும் மதிப்பும் சிறப்பும் போய்விடுமே, பயனற்ற சொற்களை பேசுபவன் மக்களில் பதறான் உணர்ந்திடுவாய், சிறப்பற்ற சொற்களை பேசினாலும் பயனற்ற சொல்லை பேசாதே, பண்பாடறிந்த அறிஞர்கள் பயனற்ற சொல்லை பேசமாட்டார், மாசே இல்லா சான்றோர்கள் மறந்தும் வீண் சொல் பேசமாட்டார், பயன்தரும் சொற்கள் அமுதாகும், பயனற்ற சொற்கள் நஞ்சாகும் என்று இதில் முதல் குறளாக வருவது பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். இதற்குரிய எளிய விளக்கம், பலரும் வெறுக்கின்ற அளவுக்கு பயனற்ற சொற்களை பேசுவோரை எல்லோரும் இகழ்வார்கள். இதற்குரிய கவிதை விளக்கம், பலரும் முகஞ்சுடித்து பாரில் வெறுக்க பயனற்ற சொற்களை சொல்வோர் உலகில் அனைவராலும் ஏளனத்திற்கே ஆளாகி நிற்பான், குணங்களே வாழ்வின் உயிர். இதற்குரிய ஆங்கில விளக்கம், இஃப் தி யூஸ்லெஸ் ஸ்பீச் ஆஃப் அ பர்சன் கிண்டில்ஸ் ஹேட்ரட் ஆஃப் மெனி, ஆல் வில் ஸ்கான் அட் ஹிம் என்று சொல்லலாம். இதற்கு ஒரு சிறிய நிகழ்ச்சி விளக்கம். அந்த ஊரில் கண்ணனை பார்த்தால் அனைவரும் முகஞ்சொலிப்பார்கள், ஐயையோ வராண்டா என்பார்கள். அப்படி என்ன எதிர்மறை சிறப்பு கண்ணனிடம்? இதோ காலையில் வெற்றி தனது தேநீர் கடையை திறந்தான். அங்கே கண்ணன் வந்தான். திறந்தவுடன் வருகிறானே என்று நினைத்தான் வெற்றி. என்னப்பா கடையை திறந்துட்ட, இன்னைக்கு தேநீர் வித்த மாதிரி தான் என்றான் கண்ணன். ஏன்பா உன்னால் நல்ல வார்த்தையே பேச முடியாதா, நகரு என்றான் வெற்றி. கண்ணன் சற்று நகர்ந்தான். வேலு எதிரில் குடும்பத்தோடு வந்தான். என்ன வேலு எங்கே கிளம்பிட்ட என்றார் கண்ணன். அடுத்த ஊரில் ஒரு திருமணம், நாங்கள் போயிட்டு வர்றோம்ப்பா என்றான் வேலு. சரி சரி பார்த்துப்போ, அங்கெங்கே விபத்து நடக்குது, உனக்கு ஏதாவது நடக்கப் போகுது என்றான் கண்ணா. கண்ணா வேணும்னா நல்லதை பேசு, பயனுள்ள சொற்களை பேசுப்பா, எப்போ பார்த்தாலும் ஏடாகுடமாகவே பேசுகிற, மற்றவங்க வெறுக்கிற மாதிரி பேசாத, உன்னை எல்லோரும் இகழ்றது தெரியாதா, உனக்கு கூட வள்ளுவர் குறள் சொல்லியிருக்கார் கேளு, அதுதான் இந்த குறள், பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும். அதாவது பலரும் வெறுக்கின்ற அளவுக்கு பயனற்ற சொற்களை பேசுவோரை எல்லோரும் இகழ்வார்கள். புரிஞ்சுதா? உருப்படப்பாரு கண்ணா. வேலு நீ சொல்கிற நான் கேட்டுக்கிறேன், கொஞ்சம் அவகாசம் கொடு, திருந்த முயற்சிக்கிறேன், அதுக்குள்ளே என்னால் ஆன 4 நல்ல சொல் சொல்ல முயற்சிக்கிறேன் என்றான். சரி சரி பார்ப்போம் என்று கிளம்பினான் வேலு. அந்த நேரம் பார்த்து வேணு வந்தான். என்ன கண்ணா ஒன்று சொல்லாமல் போகிற, வியப்பாக இருக்குது.
அப்பா வேணு, இப்போ தான் வேலு ஒரு திருக்குறள் சொன்னார், நான் திருந்துறைக்கு சொன்னாராம், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும்ல, சொன்னாலும் தப்பு சொல்லணும்னாலும் தப்பு, என்ன உலகம்டா என்று சொல்லிக்கொண்டே நான் வரையும்பா என்று நடந்தான் கண்ணன். இதே போல் நாமும் தேவையற்ற சொற்களை தேவையற்ற நேரத்திலோ தேவையான நேரத்திலோ நாம் சொல்லக்கூடாது. நல்ல சொற்கள் இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரியான தேவையற்ற சொற்களை நாம் பயன்படுத்த வேண்டும்? தேவையற்ற சொற்களை பயன்படுத்தினால் அனைவரின் வெறுப்புக்கும் நாம் உள்ளாவோம் என்று கூறி இன்று இந்த குரலுடன் நிறைவு செய்து நாளை அடுத்த குரலுடன் உங்களை சந்திக்க வருகின்றேன். மதுரை பாபாராஜ்.